அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மாசி மகம் பௌர்ணமி திதி, அதோடு சேர்ந்து சனிக்கிழமை. இந்த மாசி மகம் அப்படிங்கிறது சனிக்கிழமை வருவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பொதுவாக என்ன வழிபாடு செய்வோம்? பெருமாள் வழிபாடு செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவானுக்கு உரிய சிறப்பான வழிபாடுகள் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் வராகி எண்ணெய் வழிபாடு செய்வதற்கு ஒரு வாரத்தில் மிகவும் உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமை தான். அதுவும் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். இன்றைக்கி வானத்தில் முழு நிலவு தன்னுடைய ஒளியை பிரகாசமாக இந்த பூமி மீது வீசிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கலியுக நாயகியான வராகியை ஒரு சிறப்பான வழிபாடு மூலம் நம்ம இன்றைக்கி வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான, பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடு கட்டணும், இல்லை வீடு விற்கணும், வீடு வாங்கணும், இல்லை வீட்டில் வந்து யாரும் வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாள் வீடு காலியாகவே இருக்குது, இல்லை நாங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணாமல் ரொம்ப மிரட்டுறாங்க எங்களை அப்படிங்கிற பிரச்சனை, அல்லது நிலம் வாங்கணும், அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியல, நிறைய ஃபோர்ஸ் வச்சு எங்களை வந்து மிரட்டுறாங்க. ஏன்னா பலமுள்ள ஆட்கள் பலம் இல்லாத ஆட்களை வந்து உருட்டு மிரட்டுவது அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறையவே நடக்குது. ஸோ பவர் இருக்கிறவங்க வந்து ஏழை எளிய மக்களை வந்து நிலம் அவங்கக்கிட்ட சேராமல் அவங்களுடைய நிலத்தை அபகரித்து நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிறைந்த பௌர்ணமியில் நம்ம வராகி எண்ணெயை நினைத்து இப்படி ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். நீங்கள் யோசிக்கலாம், பூமி அப்படின்னாலே பூமிக்காரகன் செவ்வாய் பகவானை தானே நம்ம வேண்டணும், ஏன் இன்றைக்கி வராகியை வேண்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராக ரூபம் எடுத்து ஹிரண்யாட்சன் கூட போரிட்டு நம்முடைய பூமியை மீட்டெடுத்த தினம் இந்த மாசி மகம் தான். சமுத்திரத்தில் மூழ்கி இருந்த நம்ம பூமியையே தன்னுடைய தந்தங்களால் தூக்கி அதை வந்து வெளியில் கொண்டு வந்து மீட்டவர் தான் நம்மளுடைய வராக பெருமாள். அதனால் வராக பெருமாளையும் வராகையையும் வேண்டி நம்முடைய நிலப்பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி, என்ன சிக்கல், என்ன வில்லங்கம், ஏன்னா நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய வில்லங்கம், நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃப்ளாட் கட்டி கொடுக்குறாங்க நிறைய பேர், அதுவும் நம்பகமான பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் வாங்குகிறோம். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தரச்சான்றிதழ்லாம் எதுவுமே இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து பணத்தை கூட்டிட்டு சொந்தமாக இருக்க வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. அதனால் இன்று இரவு 9 மணிக்கு மேலே பிரத்யேகமாக பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதற்கு இந்த வழிபாடை எல்லாருமே தவறாமல் செய்யுங்க. இன்று இரவு நீங்கள் செய்ய போகிற இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க, ஒரு 10 ரூபாய் நோட்டு, ஒரு ஸ்கெட்ச் பேனா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜாதிக்காய். இப்போது இந்த 10 ரூபாய் நோட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 ரூபாய் நோட்டு, 10, 20, 50 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரூபாய் நோட்டு வேணும். இந்த ரூபாய் நோட்டை நம்ம மறுபடியும் பயன்படுத்த முடியாது. நம்ம வழிபாட்டுக்கு நம்மளே தான் அதை வச்சுக்கணும், நம்ம வீட்டிலே தான் அதை நம்ம வைத்திருப்போம். அதனால் நான் 10 ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதிக்காய் எப்பொழுதுமே நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இதை மாதிரி தெய்வீக ஆகர்ஷண பொருட்கள் சுத்தமான நிலையில் இருக்கணும். பழைய ஜாதிக்காயாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஜாதிக்காயை ஒன்று இருந்தால் கூட போதும், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு சுத்தபத்தமாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் காலையில் தலை குளிக்கல அப்படின்னா கூட மாலை நேரத்தில் தலை குளிச்சிடுங்க. எந்த தீட்டும் அசைவம் சாப்பிட்டு அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. உடலும் மனமும் சுத்தமான நிலையில் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இதை செய்யணுங்க. 9 மணிக்கு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் நல்ல தீபம் ஏற்றி வச்சுடுங்க. ஏதாவது ஒரு தீபம், காமாட்சி அம்மன் தீபமோ அல்லது அகல் தீபமோ அல்லது வராகிக்கு இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலான தீபம் ஏற்றுனீங்கனாலும் அந்த தீபமோ ஒரு தீபம் நிச்சயமாக எரியணும். நீங்கள் வந்து தரை விரிப்பு போட்டு கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் வந்து அமர்ந்துக்கோங்க.
அமர்ந்துக்கிட்டு இந்த 10 ரூபாய் நோட்டில் நீங்கள் வந்து வராகி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதுங்க. பிரத்யேகமாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த பணம், சொத்துகள் அல்லது நகைகள், உங்களை விட்டு போன உறவுகள், அதெல்லாம் உங்கள் கூட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் அதில் எழுதலாம். எழுதிட்டு இந்த ஜாதிக்காயை பொடி செய்து அதுக்குள்ளார வந்து இது இருக்கும், சீடு மாதிரி இருக்கும் விதைகள், அதில் வந்து ஒரு விதையை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே போதுங்க, அவ்வளவு நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வழிபாடு இவ்வளோதான் சிம்பிளான வழிபாடு. இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு இன்று இரவு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போ நம்ம அதை எழுதிடலாம். இப்போது நான் இந்த 10 ரூபாய் தாளில் வீடு அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, ஃப்ளாட்டு இல்லை நிலம் இல்லை எனக்கு ரூபாய் இவ்வளோ வரணும் அந்த அமௌண்ட்டு, இல்லை எனக்கு தங்கம் இவ்வளோ வந்து சேரணும், 5 சவரன் வந்து சேரணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். சிகப்போ பச்சையோ நீளமோ எந்த பேனா வேலைனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒருவருக்கு அழகை தரக்கூடியது. அழகை தரக்கூடிய எல்லாவற்றுக்குமே வசிய சக்தி அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த ஜாதிக்காயை நீங்கள் எதில் வச்சாலும் அதை பல மடங்கு பெருக்கி நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது. அதனால் நான் இதை இப்போ உடச்சிட்டேன். உடச்சிட்டு உலர இருக்கக்கூடிய அந்த விதை பகுதிகளானது உலர இருக்கிறத நம்ம இந்த 10 ரூபாயில் கொஞ்சம் வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் வீணாக்க வேண்டாங்க. நம்ம ஜாதிக்காய் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் கூட இதை நீங்கள் போட்டு ஊற வைக்கலாம். பஞ்சமி அன்று வாராகிக்கு இந்த ஜாதிக்காய் எண்ணெய் போட்ட அந்த எண்ணெய் இருக்கிற தீபத்தை நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த 10 ரூபாய் நோட்டை வந்து நம்ம அழகாக சுருட்டிடலாம். நல்லா இறுக்கமாக சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இந்த நூலை வச்சு கட்டிடுங்க. இதில் இருக்கக்கூடிய பொடி எதுவும் கீழே விழக்கூடாது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சு நல்ல ஆழமாக வேண்டிக்கோங்க. வாராகி நாமம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. இவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை வந்து கட்டியாச்சு நூலால். உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் அபராஜிதா, ஓம் அபராஜிதா அப்படின்னு சொல்லலாம். ஓம் வார்த்தாளி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன பெயர் பிடிக்குமோ, எந்த நாமத்தால் வாராகியை அழைக்க உங்களுக்கு விருப்பமோ அந்த நாமத்தால் நீங்கள் வாராகியை அழைத்து உங்களுடைய பிரச்சனை வெகு சீக்கிரத்தில் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த 10 ரூபாய் நோட்டை உங்கள் சாமி ரூம்ல ஏதாவது ஒரு அம்பாள் படத்துக்கு கீழே வச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது உங்களுடைய வேண்டுகோள் அல்லது பிரார்த்தனை தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாதிக்காயை கால்படாத இடத்துல போட்டுடலாம். 10 ரூபாயை நீங்கள் வந்து பத்திரமாக உங்களிடமே வச்சுக்கலாம். ஏன்னா ரூபாய் நோட்டில் நம்ம எழுத்துகள் எழுதுவது அப்படிங்கிறது குற்றமாகும். இது நம்ம வழிபாட்டுக்காக நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் இதை பேங்க்லேயோ அல்லது உண்டியல்லையோ நீங்கள் போட வேண்டாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.